ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். ஐயா வந்து ரெகுலராக அப்பப்போ எத்தனையோ நம்ம ஞானமாக நடத்திருக்காங்க, சேதத்தினை நடத்திட்டு இருக்காங்க. என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால், யாருக்கு பாக்கியம் இருக்கோ, கொடுப்பினை இருக்கோ, அவர் தான் இந்த பகவத்பாதை கூட வர முடியும்னு ஒரு நிலைக்கு இப்போ ஒரு 2 வருஷமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் பகவத்பூஷனை சேர்ந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம். இந்த எல்லாரும் இப்போ வீடியோவில் பார்த்தீங்க, தேடுதல் சொல்லிட்டுருந்தாங்க. இந்த பைத்தியக்காரத்தனமாக அந்த தேடுதலை சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சு, யாரும் ஏற்கனவே இப்படி குரூப் பண்ணுறோம் அந்த மாதிரி தெரியுது. இந்த தேடுதல் 15 வயசுலேருந்து ஆரம்பிச்சு, அதாவது காவி கட்டிட்டு போனால் அவங்க பின்னாலேயே ஓடுறதான் வேலை. அதாவது குரு, ஜெகத்குரு, சதலோகம்னு யாரும் மூலம் பேர் எல்லாம் போட்டுக்கொண்டேன். 15 தொடங்கின அந்த தேடல், 80, அதாவது என்னுடைய 80வது தொடர்ந்து எனக்கு அந்த யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாம் வேண்டாம், நிறைய பேர் கடைசியா வெளியில மதுரக்காரர் ரமணாசிரமத்தில் ரொம்ப ஈடுபாடோட இருந்திருந்த நேரம். ரமனுடைய முக்கியமான அந்த நாணயாதிகாரம் ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. நாணயாதிகாரம் நிறைய புத்தகங்கள் பாஷாச்சு, பெரிய பெரிய தலைவர்கள் தான் பாஷாச்சு. எங்க போனாலும் ஒரு என்பரைக்கும் அவள புரஷ என்பரைக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம். என்னன்னா எங்கேயுமே போக முடியும், திருப்பி திருப்பி இந்த ஒரே ஸ்கொயர் நம்பர் போன் இருந்த இடத்துலயே இருப்போமே, இது என்ன இது வேண்டாம், டைட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமா, இது இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹோக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி
பூஜைகள் பண்றதுல எந்த பூஜை ரொம்ப உயர்ந்த பூஜை கட்டமாக பூஜை அதுக்குள்ளதான் போகுது நிறைய வருஷங்கள் முயற்சி பண்ணி அப்புறம் தியானங்கள் மந்திரங்கள் அது பயிற்சி பண்ணி இந்த முயற்சியும் பயிற்சியும் விடாம நடத்துறாங்க. இது ஏன் இத்தனை இவ்வளவு என்னை பத்தி சொல்லிக்கிறதுன்னு சொல்லுவதா ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எப்படி கண்ணா பிள்ளை இங்கிலீஷ்ல பிள்ளைக்கு போஸ்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வாழ்க்கையும் அடிபட்டு ஒன்றுமே இல்லாம மெட்ராஸ் பாஷையில் சொல்றப்ப அம்போது நிற்கிறாங்க. அப்போ என் தம்பி பிள்ளைகளுக்கு புஸ்தகம் 5000 புஸ்தகம் அந்த புஸ்தகத்தில் அது திருவண்ணாமலையில் இருந்தால் அந்த சேகர சாமாசன் புக் ஷாப்லேருந்து வந்து அந்த புஸ்தக வியாபாரம் என்ன நினைக்கிறேன் தந்து பையன்ட்ட முகத்தையா டெலிஃபோன் நம்பர் செல்ல முறையை அவ வந்து பெரிய பையன் முன்ன புரியல நீங்கள் நீ படித்து சொல்லுவோம் எத்தனை வச்சுட்டு போடா அது என்னப்போ பார்த்து ஞானம் விடுதலைன்னு போட்டிருந்தோம். ஓ ஞானத்துக்கே விடுதலையா இப்படி ஒரு புத்தகமா நாளைக்கு சென்னைக்கு வர 50 சோமார் டெல்லி மாவட்டத்தில் தான் தங்க போகிறேன். இதுதான் அவன் தொடர்பு அப்புறம் நானும் என் தொடர்பு நெக்ஸ்டே மார்னிங் ஒரு 10:30 50 போனோம் அங்கே பார்த்தேன். அப்போது ஐயா அவருடைய பிள்ளையாளர்கள் ரொம்ப உடம்பு சரியில்லாதுன்னு மாடிக்கிட்டாங்க. இதில் என்ன அந்த புஸ்தகத்தில் நான் தெரிஞ்சதுன்னு கேட்டால் மற்ற குழுக்கள் மாதிரி அது ரொம்ப சாதாரண அது பத்தாம் வகுப்பு மாதிரி ஒரு பெரிய சமாச்சாரம் தான் கண்டுபிடிக்க முடியாது. அவர் சொல்லிக்கிறது இல்லை, நான் என்னுடைய ஆங்கிள் பேசுறேன், என்னுடைய நோக்கில் பேசுறேன். இது இடம் ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட சில சமயத்தில் பாவமாக்குவார் பார்த்தா எப்படி சொல்லிக்க அது கபீர் கபீர் ஒரு பெரியவர் வந்தார் கிடைக்க அவர் சொன்னார் ஹிந்தியில் சொன்னார் லோக கதத்தே ஹே பூத் சாகர்மே கிருஷ்ணா லோக கதத்தே ஹே பூத் சாகர்மே கிருஷ்ணா கிருஷ்ணே ஜானா பூந்துமே சாகர் கிருஷ்ணா. இதுக்கு தமிழ்ல என்ன கேட்டீங்கன்னா அநேகமாக வந்து ரொம்ப பேருக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஒரு நீர் துளியானது சமுதிரத்துக்குள் போகுது அது சமுதிரமாகி அதாவது ட்ராப் என்டர்ஸ் மோஷன் இம்மிடியட்லி இட் பிகம்ஸ் ஓஷன் சம ஒரு துளி விழுந்தது சமுதிரத்தில் உடனே சமுதிரம் அது யார் எல்லாத்துக்கும் ஆக சமுதிரத்திற்குள் நுழைகிறது அந்த துளி நீர் நீட்டி வலை அப்படின்னு லோக கிரகத்தை பூந்து சாகர் கண்டிஸ்தான். அப்புறம் கேட்டேன் யாருக்கு தெரியும் அந்த நீர்த்துளிக்குள்ளதான் அந்த சமுதிரம் பொங்கப்படுவதா அப்படின்னு சாகர் அந்த மாதிரி அந்த கடல் புகுந்த ஒரு வியக்தி ஐயா உட்கார்ந்து என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய அன்பு உங்களுக்கு தெரியுமா சார் எனக்கு மட்டும் தெரியும் ஐ நாட் ஹியர் டு கன்வெர்ட் யூ எனக்கு தெரியும் அது ஒரு மகாபுருஷி ரொம்ப எளிமையாக உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற பாவம் எனக்கு என்ன உடனே அவ்வளோ அப்புறம் இந்த பயிற்சி இந்த ஐயாவுடைய புஸ்தகங்களை தான் ஆல்மோஸ்ட் எல்லா புத்தகத்தையும் படித்தாச்சு எல்லாமே அதில் படிக்கிறப்ப முதல்ல ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிட்ட பயிற்சி முயற்சி வேண்டாம் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. பயிற்சி இல்லாமல் எப்படி ஒரு கலையில இருக்கு இப்போ நாங்களே சங்கீதம் போடுறோம்னா ஒரு நாளைக்கு நேரம் ரெண்டு நேரம் பாடணும் வாட் அமௌண்ட் ஆஃப் லேபர் எவ்வளோ மெனக்கணுமே எவ்வளோ சிரமம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கச்சேரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு கச்சேரி பண்ணி பேர் வாங்குறதுங்கிறது ஒன்று இருக்கு ஏகம் அடுஸ் ஏக தடைகள் அதெல்லாம் தாண்டி வரோம் அது அது
பயிற்சி வேண்டாம் முயற்சி வேண்டாங்கிறாரு என்னடா கேட்டு. அப்ப புஸ்தம் படிக்க படிக்க எதார்த்தம் வேண்டிய புஸ்தம் ஃப்ரீயா கொடுத்தாரு எனக்கு. அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கே அதை கொடுத்தாரு. அது 500 ரூபாய் 300 ரூபாய் ஞாபகம் இல்லை சும்மா இதுலதான். அது படிச்ச உடனே எனக்கு தான் எதெல்லாம் மனசுல நினைச்சிருந்த அதை முழுக்க ஐயா அதை வெளிப்படையா எழுதியிருந்தது. அப்ப பார்த்து நம்ம ஈக்குவேஷன் சரியாயிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் விட நவரத்தன கிரீடம் போட்ட மாதிரி ஒன்று சொன்ன அதுதான். நம்ம கல்வக்கியெல்லாம் பேசுறாங்களா கேட்டா அடிமட்டு போயிட்டு சார் அப்படின்னு அதுதான். இந்த எண்ணங்களை பற்றி ஒரு அடி வச்சார். நான் வந்து மாட்டேன் வேற ஒன்றுமே கிடையாது. என்ன கூட்டம் இதுதான் என்ன ஐயாவோட வார்த்தைகள் தான் சுயமா ஒன்றும் தெரியாது. ஐயா புஸ்தகத்தில் இருந்தது நேரில் பேசுறப்ப கேட்டது அவர் லெக்சர்ல கேட்டத நான் சுருங்கிட்டேன். இந்த எண்ணங்கள்னால நம்ம என்ன கேட்டோம் முதல்ல எண்ணத்தினுடைய சமாச்சாரம் பேச்சு பேசிட்டே இருக்கும். கேட்கிறாங்களோ கேட்கலையோ நம்ம பேசித்தான் ஆகும். அபிப்பிராயங்களை சொல்லித்தான் ஆகும். இதனுடைய எண்ணம் எண்ணங்கள் என்ன அது எங்க இருந்து வருதுங்கிறது நமக்கு தெரியும். எங்க இருந்து வருதுங்கிறது எண்ணம் சரி எங்க போறது அதுவும் தெரியும். நடுவில் அது வந்துருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ எண்ணங்கள் வருதுபோது சிலதை கவனிக்கணும் சிலதை கவனிக்கல. சில எண்ணங்கள் வருது காஃபி சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வருதுன்னா அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு காஃபி கிடைச்சா காஃபி சாப்பிடணும். வீட்டில் கிச்சன்ல இருந்து காஃபி சாப்பிடணும். ஏதாவது காஃபி விடுங்கிறதுனா காஃபி வரும். இதெல்லாம் எண்ணத்தின் வெளிப்பாடு செயலாக வெளிப்பட்டு முடியும். அப்போ இந்த செயலுங்கிறது எண்ணத்தினுடைய விளைவு தானே. எண்ணத்தின் விளைவு தானே இந்த செயலுங்கிறது. அது புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அது எந்த எண்ணமா இருந்தாலும் நல்லது கிட்டது கிடையாது விட்டுருங்க அது பாட்டி போவோம். ஆமாம் கரைக்கு நான் நரிக்கடையில் இருந்துருக்கோம் போகுது அப்படின்னா இல்லை ரோட்ல நிற்கிறோம் கார் போகிறது ஸ்கூட்டர் போட்டு பஸ் போகிறது தெரியாத போகிறோம் தெரியாத போகிறோம் எல்லாம் பேசாமல் இருந்தோம்னா பார்த்துட்டு இருக்கோம். யூ பி எம் யூ டு விட்னஸ் அது வரைக்கும் எண்ணங்கள் வந்தேன்னா நமக்கு என்ன மகா கெழுதியான எண்ணம் வந்துட்டு போகணும். அங்கே அந்த வரப்போல கெழுதி எண்ணம்னு சொல்லிட்டா வருது. அது இந்த கெழுதிங்கிற அட்டைக்கு கொடுக்கறது சமூகத்திலிருந்து நம்ம வாங்கிட்டு இது நல்ல எண்ணம் இது நல்ல காரியம் இது கெட்ட காரியம் அப்படின்னு சமூகம் டிக்டேட் பண்ணதுனால இது சொசைட்டல் இம்ப்ரஸ் ஹையர்ஸ் அது வேற அதுக்கு பார்ப்போம். ஆக எந்த எண்ணமா இருந்தாலும் எண்ணத்துக்கு எண்ணங்கள் தாட்ஸ் வரைக்கும் நல்லது கெட்டதுங்கிறது கிடையாது. தீர்மானம் சொன்னார்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஐயோ ரொம்ப சத்தியமா தெரியுது முயற்சி கிடையாது பயிற்சி கிடையாது எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அது ஒன்றும் அது விட்டுடல் படி போயிடும். அதை சொன்னார்னா அதனோடி தான் ஒரு எண்ணம் ஒவ்வொரு எண்ணத்தினுடைய உயிர் லைஃப் டைம்ன்றது ஹாஃப் அ செகண்ட் இப்போ நிஜமெல்லாம் வந்து இருக்குது. நீ அசத்தியம் நீ பேசாமல் இருக்கும்போது உனக்கு எந்த எண்ணம் ஓடவோ அதை எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எடுத்துட்டாச்சுதா சரி நாம போய் இந்த காரியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த காரியம் பண்ணுறதுக்காக போகிறப்போ இந்த செய்யக்கூடிய காரியத்தை திறம்பட செய்யக்கூடிய காரியத்தை திறம்பட செய்யும் மெய் வருத்தக்கூடிய தரத்துல நம்ம மீனிங் அதனுடைய பொருள் சின்னதாக ஒரு பேப்பரை கிழிச்சி போடுறதா கூட பர்ஃபெக்டாக பார்த்து கிழிச்சி போட்டு நேரம் அந்த டஸ்ட்பின்ல போகணும். இங்கே தூக்கி போட்டாலும் கீழே ஒரு மறுபடியும் எப்படி அதை எடுத்து நம்ம போகும். அது இங்கிலீஷில் ஹிந்தி பரவசம் நம்ம வீட்டில் எல்லாம் நடக்கிறது தான் இருக்கு. பால் அடுப்பில் வச்சுட்டு உடனே டெலிஃபோன் பேசிட்டே இருக்கோம் பால் மூட்டு போடும் ஸ்டவ்ல கவனம் பண்ணி. ஸோ எந்த காரியம் பண்ணாலும் திறம்பட பண்ண ஆக அப்ப என்ன செய்ய வெளியுலகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை திறம்பட செய்வதற்கு நாம் முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த செயல் நல்லா தான் அது நல்லபடியாக தான் அந்த செயல் உழைக்கும் அது ஒரு சந்தேகம். இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஐயா சொன்னது வந்து அவ்வளவு எளிமை அவ்வளவு
விபில்டர்லி சிக்கும் ஆச்சரியப்படக்கூடிய அதிசயப்படக்கூடிய அளவு எளிமை எளிமை எளிமை. போகப்போ இப்பெல்லாம் என்ன தெரியுது, எளிமையாட்டம் தான் இருக்கணும். அது எதிர்த்து இவ்வளவு பாகத்தை ஏற்றி வச்சு உயிர் எடுக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு போகணும். ரொம்ப ஐயா சொல்ற முழுக்க மகாசத்தியம் என்னுடைய அனுபவத்திலிருந்து பேச 15 தொட்ட அந்த பிரயாணம் 80 வயசுல ஐயாவை பார்த்தாலும் முடிஞ்சு போயிடும். இப்ப 5 குழந்தையா இருக்கேன். பையஸ் இப்ப என்னையா அவங்க நிலை நிலையிலாம் முடியாது, நிலையே கிடையாது, எது நடந்தாலும் போதும். சந்தோஷமா இருக்கியா? இல்ல. அப்போ துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல. என்னையா எடுத்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க, நீ எப்படி இருக்க? அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது, சம்பவம் இருக்காது. நான் ஹாயா இருக்கேன், துக்கம் பண்ண சந்தோஷம் பண்ணுங்க, நிம்மதி நம்மளும் பண்ணுங்க, நிம்மதியா இருக்கேன்னு சொல்றதே அதுதான். பட்டத்தாசன வடகோடு சாயந்தர் என்ன, தென்கோடு சாயந்தர் என்ன அப்படின்னு சொன்னா அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திருக்கேன். இந்த மாதிரி எதுவோ ஒண்ணு இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இயக்கிட்டு போட்டுமே, அது பாட்டு இயக்கிட்டு போட்டோம். இயக்காம இருந்தாலும் சரிதான், இயக்கினாலும் சரிதான், இயங்காம நிறுவனத்தில் நின்றுட்டு போட்டோம். இயக்கிட்டே இருக்கு சார், இயக்கட்டும். அந்த பாவம் வருது சார், அந்த பாவம் வருது. அந்த பாவம் வர்றப்போ நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கவனமா கேளுங்க. அந்த பாவம் வர்றப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு பெரிய தடை பிளாக் என்னன்னு கேட்டேன்னா பயம். என்ன பயம்? யோசனை பண்ணி பாருங்க, எந்த இடத்துலாலும் பயம். வெளியில சொல்ல மாட்டீங்க, உள்ள பயம். அது பண்ணலன்னா தப்பா பண்ணணும், அப்படி போனேன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இப்படி போனேன்னா அது அப்படி ஆயிடும். மத்தவங்களுக்காக அவள் அந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு ஒரு திருப்தி வர்றதுக்கோசம் நம்ம நாமளே வருத்திக்கிறோம். அதெல்லாம் நடைமுறைகளை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துக்குமே கேட்கும். இது எல்லாத்துக்கும் மேல மரண பயம். நம்ம போயிட்டா பாக்கி காரியங்களை ஏற்படுத்தலாம். இந்த உலக பொறுப்பு இருக்கு, இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதுதான் எல்லாருடைய பயம், பெரிய பயம். இந்த மரண பயம் தான். இந்த மரண பயிற்சிக்கு அந்த காலத்தில் ஒரு புனிஷத்தை எழுதியிருக்காங்க, நச்சிகேத சுத்தம் புனிஷத்து. அது அங்க ஆளுக்குள்ள வரக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அவசரமே படாதீங்க. ஐயா என்ன 10 நிமிஷம் கழிச்சு தான் உங்க பேச போறேன், நீங்க மெல்ல வாங்க. நான் அடியிருந்தான் பேசிட்டு இருக்கேன், நான் எப்போ வேணா பேசுவோம், நீங்க கேட்கலாம். கவலையா போறாதீங்க, பொறுமையா சத்தம் போடாம உள்ளங்க உட்காருங்க. நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா இந்த ஹால்ல அமைதி நிரம்பி போயிடும். அப்புறம் ஐயா பேசுறதுக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா சப்தம் போடாம பாருங்க. சப்தம் போடுறதுனால நம்ம ஒன்றும் கிடைச்சது போறதில்லை, இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. ஆக இந்த பயங்கள் சமாஜம் ஒண்ணும் இல்லை. பயம்ங்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஐயா கொடுத்தாரு. அவர் புஸ்தகத்தில் இருக்கு. இந்த எண்ணங்களோட எண்ணங்களை வரப்போ நம்ம இந்த எண்ணங்கள் யாருக்கு எனக்கு அப்படிங்கிறது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்ப இந்த நான்கிறது என்ன, படிச்சு பாருங்க ஐயா புஸ்தகத்துல நான்கு ஒரு எண்ணம் வந்து தெரியும். அதுவும் எண்ணம், அதை கட்டி அவர் சொல்லி அதுவும் அந்த நிகழ்வு போயிட்டே இருக்கு. இந்த செகண்ட் நான் சொல்லியிருக்கக்கூடிய என்ன போயாச்சு, இப்போ வேற என்ன போப்பாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ரோல் ஓடுறாங்க ஓடிக்கு. அப்போ இந்த நான் எதுக்கு நம்புவார், அதுதான் இந்த ரமணத்தில் நான் யார் பார்க்கணும்னு சொன்னாலே அது எப்படி பார்க்கறது, என்ன பார்க்கறதுன்னு திண்டாடி இருக்கிறப்போ ஐயா அவருடைய பெரும் கரம் எனக்கு உதவி. நான் என்பது ஒரு எண்ணம் புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயே நான் பேசணும்னு சொல்லுவேன், புரிஞ்சே போச்சு. அன்னையிலேருந்து ஐயா ஐயா காமிச்ச வழி இந்த நான் இல்லை, அந்த வழியும் சேர்ந்து மறைஞ்சி போயிட்டு இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்ப ஐயா சுட்டி காட்டுற இடத்துக்கு வேகமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் மனசு தீர்மானம் பண்ணிக்கிறேன். இதுல வந்து என்ன கேட்டேன், எது நடந்தா என்ன எதை சத்தணும், புரிதலை புரிந்து உள்ள ஐயா சொல்றாரு. ஐயா
அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த மத்தியானம் பேசப்போன அது விட்டுறாது, ரெண்டு நேரம் உட்காந்து டயர்டாக சரி மிஸ் பண்ணிவிட்டாரு. புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவசியமா அது கேட்கணும். ஐயா அதாவது ஐயா சொல்றதுனா அவருடைய அனுபவத்தை வச்சு பேசினா அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 கிலோ வரைக்கும் நீங்கள் கேட்கறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கேன். ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். இந்த மீட்டிங்கு வந்திருக்கிறதே உங்க உங்களுடைய ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா அவர் எளிமையே மற்றவங்களை ஏமாற்றிருக்கு வரமாட்டாங்க. இப்போ யாராவது வேற பண்ணாதான் வந்து பக்கத்துக்கு வந்தாலும் 1000 பேர் வருவோம். அந்த மாதிரி இல்லை அவர். ஏன்னா அவர் இயற்கையோட ஒன்று இயற்கையாகவே இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுக்கும் அந்த அபிப்பிராயம் இருக்குன்னு நினைக்கிறேன். எளிமைக்கும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதை நாம் அதை நாம் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும். அதை நாம் தெரிஞ்சுட்டு அதை அனுபவிக்கணும். ஆகையினால முயற்சி கிடையாது, பயிற்சி கிடையாது. இத்தனை எண்ணங்கள் வந்தா ஓடணும், அது படி போட்டோம் நீங்கள் அப்படியே கூடாது. எப்படியோ மௌனோட எவ்வளோ காரணம் சைக்கிளெலாம் போகிறதுக்காக ஒரு பிரியாணி வழி ஒரு பயிர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்து இந்த கடையில் காஃபி ஷாப் வந்து கணக்கமாக திரும்பி ஒரு 10 ரூபா போடும் காஃபி ஷாப். அந்த எண்ணத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த எண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துறது பர்ஃபெக்டாக தான் திறம்பட செயல்படும். திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் கரெக்ட். அவர் சொல்றதுடைய முக்கியமான சாராம்சம், கம்ப்ளீட் சாராம்சமே இதுதான். எல்லாத்துக்கும் மேல எளிமை 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 எளிமை. அந்த எளிமை எப்படி வருதுன்னு கேட்டால் நீங்க புரிஞ்சிக்கணும். அப்படி புரியறதுக்கு முடியாத அளவுக்கு ஐயா எழுதுன எல்லாமே அப்படிங்கிறது கூட புரியுது மாதிரிதான். இன்னைக்கு எல்லா புஸ்தகத்தையும் நீங்க புஸ்தகம் பிரச்சார புஷ்யம் தான் நீங்க அவசியம் ஆகும். நாங்கள் புஷ்யமாக வாங்கி படிங்க படிக்கணும். இது இந்த வழியில வேட்கை மிகுந்தவர்கள் ஆசைப்படுறவங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வழியா பண்ணுங்க. ஒன்றும் கிடையாது, பேச்சே கிடையாது. வேண்டாம் சார், சும்மா இன்னும் ஒரு புஸ்தகம் அதை பண்ணிட்டு போகிறோம். அது எக்ஸ்பிளனேஷன் அந்த புஸ்தகம் அதை செய்யணும். 2018 இந்த வருஷம் நம்மளுடைய ஒரு மகப்பெரிய பேர் ஒரு ஹிமாலயங்கள் இமயமலை போன்ற ஒரு பேர் நம்ம கையாற்றிருக்கிறார்கள். இது வந்து என்னுடைய அதாவது டெஃபினட் ஸ்டேட்மெண்ட், தீர்மானமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை. அவர் சொல்வதை கேட்டு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டிருக்கீங்க. எல்லாரும் என்னோட செல்வாதான் இங்கே நான் தான் நான் ஒன்று கூட பெரியவாள். என்னோட வயசில் பெரியவாள் ரெண்டு பேர் மூணு பேர் வந்தா ஜாஸ்தி 85 கடந்தமா எல்லாம் இருந்தா அவனுக்கு நமஸ்காரம் பண்றேன். 85 கீழே இருக்க வேண்டாம் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வாழ்வோம். மிகவும் அருமையாக ஐயா கொடுத்த புரிதலை நன்றிகளாக்கி அதனோடு தான் பெற்ற அனுபவத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஜிஎஸ் மணி ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ பகவதகிருஷ்ண சாரிகளும் நம் அனைவர் சாரிகளும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் வர இருக்கிறார்கள். எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து உங்களுடைய அலைபேசியில் தியானத்தை கொடுத்து உங்கள் முழு கவனத்தையும் ஐயாவின் உரையின் மீது செலுத்துமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு கூர்ந்து அமைதி காத்து அமைதியாக இந்த புரிதலை உங்கள் புரிதலாக உருவாகுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்மை போன்ற சாதாரண மக்கள் பலரும் ஞானமடைய வேண்டியது இயற்கையின் திட்டமாக உள்ளது போல்
இமயமலை தன்னை உயிர்த்தி கொண்டு அருவியாகி சமவெளியில் ஓடும் ஆறாக மாறி நம்மை நோக்கி வந்து சேர்ந்து நம்மை எல்லாம் புனிதமாக்கி பிரவகித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல் உயர்ந்த விஞ்ஞானத்தில் எப்போதும்